இயக்குனர் ராதாமோகனுடைய அடுத்த சூப்பர் ஹிட் திரைப்படம் எம் எஸ் பாஸ்கர் வைபவ் வாணி போஜன் கருணாகரனுடைய அட்டகாசமான நடிப்புல மலேசியா டு அம்னீசியா ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய சூப்பரான காமெடி கலாட்டா ஃபிலிம் ஸ்ட்ரீமிங் நவ் ஆன் ஜி ஃபைவ் லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். சிம்பு அவர்களுடைய நடிப்புல வெங்கட் பிரபு அவர்களுடைய டைரக்ஷன்ல உருவாகி இருக்கிற படம் தான் மாநாடு. இந்த படத்தினுடைய டீசர் சமீபத்துல தான் ரிலீஸ் ஆச்சு. மக்கள் மத்தியில இந்த படத்தினுடைய டீசருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்ததுன்னே சொல்லணும். இந்த சிச்சுவேஷன்ல இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் ட்விட்டர் ஸ்பேஸ்ல பேசும்போது இந்த படத்தை ஓடிடி நிறைய பணத்துக்கு கேக்குறாங்க, ஆனா இந்த படத்தை கண்டிப்பா நான் ஓடிடில ரிலீஸ் பண்ண மாட்டேன், இந்த படம் முழுக்க முழுக்க தியேட்டர்க்கான படம் தான் அப்படின்னு சொல்லிருக்காரு. இது சிம்பு அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பியான நியூஸா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இதை தொடர்ந்து இந்த படத்தினுடைய ட்ரைலரை ஜூலை மாசம் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லிருக்காரு. மாநாடு படத்தை தியேட்டர்ல பாக்குறதுக்கு யாரெல்லாம் ஈகரா காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சினிமா பர்சன்ஸ் லைஃப்ல நடக்கிற எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சினி உலகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொரோனாவோட தாக்கம் நாளுக்கு நாள் குறைஞ்சுகிட்டே வருது. மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, சானிடைசர் உபயோகப்படுத்துங்க, சமூக இடைவெளியை கடைபிடிங்க, சுத்தமா இருப்போம், இந்த கொரோனாவை விரட்டுவோம். கால்ல போட்ட கொழுக்கட்டை மாதிரி இருந்தா அது பரத்து, சாணியில உயிந்த சப்போட்டா பழம் மாதிரி இருந்தா அது சரத்து. எவ்வளவு டீப்பா போறாங்க, அழகுல விஜய் தேவர் கொண்ட மாதிரி இருக்கணும். கட்டையை கொஞ்சம் பண்ணா அவி நகைச்சுவையில ஈடு கொடுக்குறீங்களே, ஏதாவது ஜோசியர்கிட்ட கேட்கணும்னா என்ன வேணா